பைபிளை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற இந்த அனுதன வேத பாடல் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வரும்படியான ஆர்வத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். பைபிளை கிரமமாக கற்றுக்கொள்ள நேரம் கிடைக்காதவர்களுக்கும் பைபிளை பலமுறை வாசித்திருக்கிறவர்களுக்கும் பைபிளின் அடிப்படையான போதனைகளை தெளிவாகவும் ஆழமாகவும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கும் எதுவாக இந்த நிகழ்ச்சிகளை தமிழிலும் ஆங்கிலத்தும் தயாரித்து நாள்தோறும் அனுப்புகிறோம். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் நாம் அன்றாடம் வளர்ந்தவர உதவியாக இந்த நிகழ்ச்சிகளை ஆடியோ வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் தினந்தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இவைகளை தொடர்ந்து கேட்டும் வாசித்தும் பயனடையுங்கள். இருப்பினும் இந்த நிகழ்ச்சிகளை பைபிளுக்கு பதிலாக பயன்படுத்த கூடாது. நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை கிரமமாக வாசித்து தியானிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பதற்காகவே உங்களுக்கு அனுப்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை கற்றுக்கொள்ளுவோம் நிகழ்ச்சி எண் 103, பைபிள் ஆழங்கள் குறிப்புகள், பாகம் 8, பகுதி 1, பக்கங்கள் 1-2, கலாத்தியர் புத்தகம். கலாத்தியர் 3:1, கலாத்தியா நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஏன்? அவர்கள் ஒரு கள்ளபோதகனின் கள்ளபோதனைக்கு செவி சாய்த்து கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்திலிருந்து வலுவி பின்மாற்றம் அடைந்திருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து நீதிமான்களாவதற்கு மீண்டும் யூத பாரம்பரியத்திற்கே திரும்பியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 4:8-10 வசனங்கள் அவர்கள் அந்நிய தேவர்களை தொழுது கொள்கிறவர்களைப் போல நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் அனுசரிக்கிறவர்களாகவும் மாறியிருந்தார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு பவுல் போதிக்கிறார். அவை என்னென்ன? முதலாவதாக கலாத்தியர் 4:22-26, இந்த பகுதியில் இரண்டு விதமான எருசலேம் நகரங்களை பற்றி பவுல் எழுதுகிறார். ஒன்று, யூதர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருந்த இந்த பூமியிலிருந்த எருசலேம். இரண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பு புதிய பூமியில் இறங்கி வர இருக்கிற கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் அந்த பரம எருசலேமாகிய அந்த நகரம். பூமிக்குரிய எருசலேமை ஆபிரகாமுக்கு அடிமை பெண்ணான ஆகார் மூலம் பிறந்த இஸ்மவேலுக்கு பவுல் ஒப்பிடுகிறார். பரம எருசலேமையோ அவன் மனைவியாகிய சாராள் மூலம் பிறந்த ஈசாக்குக்கு ஒப்பிடுகிறார். இப்படி ஒப்பிட்டு பேசுவதன் மூலம் ஒரு யூதன் வாழ்ந்த இரண்டு வகையான வாழ்க்கை முறைகளை பவுல் சுட்டி காட்டுகிறார். ஒன்று பாரம்பரிய யூத மார்க்க வாழ்க்கை, மற்றொன்று கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள விசுவாச வாழ்க்கை. ஆகாரின் மகன் ஆபிரகாமால் புறம்பே தள்ளப்பட்டது போல கலாத்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களே, நீங்களும் பாரம்பரிய யூத மார்க்க வாழ்க்கை முறையையும் பூமிக்குரிய எருசலேமையும் தள்ளிவிட்டு ஆசீர்வாதமான பரம எருசலேமுக்கு வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். கலாத்தியர் 5:13-23 உண்டான வசனங்கள். இரண்டாவதாக, கலாத்திய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளிருந்த தங்கள் சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்துவதையும் பவுல் கடிந்து கொள்கிறார். எப்படி? ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவின் மேல் முழு விசுவாசத்தையும் வைக்கும்போது சாத்தானுக்கு கீழ் இருக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு பாரமில்லாத ஒரு சுயாதீன வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் தாங்கள் சம்பாதித்திருந்த இந்த விலை மதிப்பில்லாத சுயாதீனத்தை கலாத்தியர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். எப்படி? மாம்சத்தின்படி நடந்து 17 தீமையான மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்தியதன் மூலம். வசனங்கள் 19-21. ஆனால் அப்படி செய்யாமல் நீங்கள் ஆசீர்வாதமான 9 ஆவியின் கனிகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் காண்பித்து வாழ வேண்டும் என்று பவுல் கலாத்திய சபையாருக்கு கூறுகிறார். அவை என்னென்ன?
கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். மூன்றாவதாக கலாத்தியர் 6:2-6 வசனங்கள். கலாத்தியா சபையார் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பவுல் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் என்ன? வசனம் 2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. விளக்கமாக கூறினால், விசுவாசிகள் அன்பினாலே தங்களுக்கு உரியவைகளையும் தங்கள் தாளந்துகளையும் தங்கள் நேரம் முதலானவைகளையும் பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவின் பிரமாணமாகும். இதுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழும் விசுவாசிகளாகிய நமக்கு கொடுத்திருக்கும் மிக முக்கியமான பிரமாணம் அல்லது கட்டளையும் ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் எபேசியர் புத்தகத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.